பேர் சேர்ந்தா சூப்ப எல்லாரும் வாங்கடி ஏய் வாங்கடி வாங்க சீக்கிரம் வாங்கடி நம்ம விக்கி பாபா வந்திருக்காரு வரிசையில வந்து நில்லுங்கடி அவருக்கு தேவையானத அவரே எடுத்துக்குவாரு ஏய் பர் ரேட் 3000 பணத்தை பத்தி பிரச்சனை இல்ல பாக்கிறதுக்கு நல்லா இருந்தா போதும் இவ ஃபீல்டுக்கு வந்து ஒரு வருஷம் தாச்சு ஆஹா இவ வந்து ஒரு மாசம் தாச்சு நல்லால ராகினி நல்லா தான் இருக்கா ஃப்ரெஷ் இது வேண்டாம் ஆமா உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் 10 வருஷம் ஐயோ அப்ப எனக்கு நீங்க தெரியும் வாங்க போலாம் இருங்க பேக் எடுத்துக்கிறேன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் 15 வருஷம் சர்வீஸ் இருக்கு நான் வரட்டுமா சை ப்ளீஸ் என் ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேர் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல 3 பேர் பொண்டாட்டியும் ஓடி போயிட்டாங்க எனக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாது அதனாலதான் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஒன்னும் யோசனை பண்ண வேண்டாம் நல்லா ட்ரைனிங் கொடுக்குறேன் தேங்க் யூ முதல்ல இதை கொடுத்துறேன் இந்தாங்க 30,000 இதே டோக்கன் அட்வான்ஸ் மட்டும்தான் என்ன பண்ற என்னது இரு இரு கொஞ்சம் அமைதியா இரு என்ன இதெல்லாம் அதாவது எந்த தொழில் கத்துக்கிறதா இருந்தாலும் குருதட்சணை வைக்கணும்ல அதான் இப்ப வைக்கிறேன் அப்பா என்ன வெயிட் இல்ல வெரி சாரி தேங்காய் உடைக்குதான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குருவே இருங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சரி சரி உக்கற ஸ்வீட் சாப்பிடு தேங்க் இதா நீ சாப்பிடு என்ன பாத்துக்கிட்டே இருக்கே என்ன தோணுது என்னை விட ரெண்டு ஜாங்கிரி ஜாஸ்தியா சாப்பிடுறேன்னு நினைக்கிறேன் என்ன பாரு இன்னைக்கு கத்துக்கிட்டது போதும் மீதி நாளைக்கு வச்சுக்கலாம் நாளைக்கா ஐயோ இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு எங்க பரவாயில்ல கங்னம் ஸ்டார் பொண்ணுங்களை வச்சு மாமா வேலை பண்ற வண்டியில எதுக்கு சார் பொண்ணுங்களை காட்டுறதுக்கு நீங்க பொண்ணுங்களை காட்டுறீங்களா அதனால தான் ஜனங்கள் எல்லாம் உங்களை மாமான்னு கூப்பிடுறாங்க நான் என்ன நயனா நயனா
பாப்பா 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 ஏன் இவ்வளவு லேட்டு கள்ளி இது என்ன எறும்பாலா பசும்பாலா நம்ம குருவுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடு. எனக்கு நீங்க எதுக்கு அழணும்? நான் தான் அழணும். ஐயோ, என் குரு கிட்ட நான் 1,00,000 ரூபா கொடுத்தனே, ஆனா எனக்கு இந்த ரேஞ்சில வித்திய கத்து கொடுக்கவே இல்லையே. ஐயோ, உங்களுக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியலங்க. அப்ப நான் ஒண்ணு கத்துக்கலையா? பயமுடே பயமுடே, அங்க பாரு அங்க பாரு, கார்ட்டூன் பாரு, ஹை எப்படி சிரிக்குது பாரு, அழகா சிரிக்குது பாரு, அத பாரு. காய்கறி எல்லாம் உனக்கு எதுக்குடா? அங்க பாரு அங்க பாரு, கார்ட்டூன் கார்ட்டூன். ஏங்க குழந்தை ஏன் அழுவுது? அவனுக்கு இந்த காய்கறி பை வேணுமாண்டி. கொடுங்க. இரு இரு, குடுக்கறேன் குடுக்கறேன். இந்தடா இந்தா இரு, எடுத்துக்கடா எடுத்துக்க. திரும்பவும் ஏன் அழுதுட்டு இருக்கான்? ஐயோ, காய்கறி எல்லாம் கொடுத்துருக்கேன், அவன் சாப்பிட போறான், சும்மா இரு. கட் பண்ணி கொடுங்க. துண்டு துண்டாவா? இரு இரு இரு, குடுக்கறேன் குடுக்கறேன். இந்தா நல்லா இருக்கும்பா, சாப்பிடு நல்லா இருக்கும். இந்தா இந்தா கட் பண்ணி தரேன், சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. ஐயோ, என்னங்க குழந்தைக்கு மனமெல்லாம் குடுக்கறீங்க? இல்ல நீ சொன்ன மாதிரி தான் கட் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கறான். உங்களை கட்டிட்டு இன்னும் நான் என்ன அனுபவிக்க வேண்டியிருக்கும்? என்ன எத்தனை எழுத்து இவளுக்கு தாலிய கட்டினது ஏன் தலை எழுத்து? இவளை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறேன். நிம்மதியா கார்ட்டூன் பாத்துக்கிட்டு இருந்தா அதை மட்டும் எடுத்துட்டாலே. கண்ணம் ஸ்டார். ஐயோ, எங்க அப்பாக்கு எப்படி இருக்கு தெரியல. நான் உன்ன கல்யாணம் முதல்ல உங்க அப்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருந்தான், இப்பதான் ஏதோ வந்து படுத்துக்கிட்டான். சும்மா இரு, நல்லதா இருப்பாரு. சும்மா இருங்க. ஏன் சும்மா இருக்க சொல்ற? என்னமா? கொஞ்சம் இருங்க, ஒவ்வொருத்தர போய் பாருங்க. ஒவ்வொருத்தர தான் போணுமா? நீங்க போங்க. சரி, முதல்ல நீ போ, உங்க அப்பா பாத்துட்டு வா. போயிடுவான்னு நினைக்கிறேன். உங்க பேர் என்ன? சிஸ்டர். என்னங்க எல்லாரும் உங்களை சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிடுறாங்க? நான் உங்களை சிஸ்டர் இல்லான்னு கூப்பிடலாமா? இல்லை, செருப்பு கையில் எடுக்கட்டுமா? பாபா இல்லை, வேண்டாம். பரவாயில்ல, தனியாக தான் வந்திருக்கீங்களா? கண்ணை வீங்கி போயிடும். ஆஹா, இரு நானும் வரேன். இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க, இந்த பேஷண்ட் எஸ்கேப் ஆக மாட்டானே. என்னமா முகமுடி திருட மாதிரி மூஞ்சி எல்லாம் மூடி இருக்கீங்க, இதை எடுத்து விட்டுருவோம். இல்ல இல்ல, பரவாயில்ல வச்சுக்கோங்க. ஐயோ, இதென்னமா, நாய ஜங்கில கட்டி போட்ட மாதிரி உங்களை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இதென்ன கையில மோதிரம் போட்டிருக்காங்க, வெள்ளி மோதிரமா? அது பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். இதென்னமா, டிவி இங்க இருக்கு, டிவில வேற பாக்குறீங்களா? டிவிய ஒண்ணு கால் மாட்டுல வைக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு எழுத்தா மாதிரி மாட்டணும், அப்படித்தானே பார்க்க முடியும்? தலைக்கு பின்னாடி வச்சா எப்படி பார்க்க முடியும்? இருங்க, நான் உங்களை திருப்புறேன். இப்படி திரும்பி பாருங்க, இது சரியா தெரியலையா? இருங்க, இப்படி உக்காந்து எப்படி திரும்பி பாருங்க, அது சரியா வரலையா? இருங்க, நான் வரேன். இப்போ இந்த பக்கம் காலை இப்படி போட்டு இப்படி நேரா உக்காந்து அப்படி இப்படி ப்ரூஸ்லி ஸ்டைல்ல, இது சரியா தெரியலனா இப்படி கைய வச்சிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சுகமா இருக்கும், இல்லனா இப்படி குப்பரப்படுத்துன்னு பாக்கலாம். இருங்க, இந்த பக்கம் திரும்புங்க, அப்படி பாருங்க. ஐயா, என்னமாமா இது? கேபிள் கனெக்ஷன் காணோம், இதுல இருந்து கொய்யா கொய்யான ஆடியோ தான் வருது, வீடியோவே காணுமே, எங்க போச்சது? இருங்க, நான் ஆன் ஆஃப் பண்ணி போடுறேன்.
உங்களுக்கு ஆஃப் பண்ணி போடணுமா? இருங்க போடுறேன். உங்களுக்கு ஆஃப் பண்ணுமா? நான் ஆஃப் பண்ணிட்டேன். இருங்க இருங்க, இப்போ உங்களுக்கு ஆஃப் பண்றேன். ஓகே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓகேவா? நிம்மதியா தூங்குங்க. என்னம்மா பரதநாட்டியம் ஆடுற மாதிரி கால கையை தூக்கிட்டு இருக்கீங்க? கால கீழே போடுங்க, கையை இறக்குங்க. இப்படிதான் இருக்கணும். அவர் ஆல்ரெடி கூப்பிட படுத்திருக்காரு. நீங்களும் கால கரெக்டா போடுங்க. அப்பா சந்தோஷமா நல்லா நிம்மதியா தூங்குங்க. கால தூக்காத. எல்லாரும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. டிவில கேபிள் கனெக்ஷன் இல்ல இல்லையா? அதான் நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். கனெக்ஷன் அப்புறமா கொடுத்துக்கலாம். பாடி. ஐயோ ஐயோ, அப்பாக்கு என்னாச்சு? ஓபன் கங்கம் ஸ்டார். அப்பா அப்பா, மூணு கிட்ட அவுட்டா அப்பா.